உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் இந்த நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டெல்டா வகை கோவிட் தெரிவுடன் 5 பேர் கொழும்பில் அடையாளம். கொழும்ப நகர ஆசித வெடிப்புறம பெற்றுனே அல்பா பிரபேத அனித் பிரபேத அப்படி தக்கமனே. இணைய வழி மதுபான விற்பனைக்கு அனுமதி இல்லை கோவிட் கட்டுப்பாட்டு மையம். அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்றும் நாளையும் திறப்பு. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய மேலும் 1561 பேர் கைது. பிரான்சில் ஒரு சில இடங்கள் தவிர்த்து ஏனைய இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். முன்பள்ளியை போட்டித்தன்மை மிகுந்த கல்வி வழங்கும் மற்றொரு பாடசாலையாக மாற்றாமல் குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழலை அனுபவிக்க இடமளிக்க வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 2500 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் குரு அபிமானி தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி, முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி, அறநெறி பாடசாலைகள், கல்வி சேவைகள் மற்றும் பாடசாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் ஆகியோர் இதன்போது ஆரம்பகால குழந்தை பருவ கல்வி குறித்த தேசிய கொள்கையை பிரதமருக்கு வழங்கினர். குரு அபிமானி தேசிய வேலை திட்டத்தை மையமாக கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரதமர் மூலம் இப்படி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன. சுபீட்சத்தின் நோக்கு திட்டத்திற்கமைய அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் நிறுவப்பட்டுள்ள சுபீட்சத்தின் முன்பள்ளி கட்டுமானத்திற்கான 25 லட்சம் ரூபாய் மற்றும் 1500 முன்பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 6 லட்சம் ரூபாய் நிதி வழங்கலும் பிரதமரின் தலைமையில் இடம்பெற்றது. முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி, அறநெறி பாடசாலைகள், கல்வி சேவைகள் மற்றும் பாடசாலைகள் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜங்கமைச்சின் கீழ் இவ்வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளது. දෙමෝපියන් හැරුණු කොට ඒ දරුවගේ ජීවිතයට පළමු අඩිතාලම දමන්නේ පෙර පාසලෙන් කියලා මම විශ්වාස කරනවා. මුන්පලි තොඩරබිල් මුන්නර් කුඩිය කමනම් සිලිතපඩාබඩිනුම් 5 දශාප්ත කාලතිල අද තොඩරබිලාන කවනම් அதிகரித்துள்ளது. முன்பள்ளியில் தான் குழந்தைகள் முறையான பாடசாலை கல்விக்கு வழிநடத்தப்படுகின்றனர். சர்வதேச தரங்களுக்கு ஏற்ப முன்பள்ளிகளை இயக்குவதற்கான வழிமுறையையும் நாட்டை கட்டியெழுப்பும் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கையில் சேர்த்துள்ளோம். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு முறையான ஆசிரியர் பயிற்சி அளிப்பதும் முக்கியம். அவர்களது அறிவை பல்கலைக்கழக மட்டத்திலிருந்து பட்டதாரி நிலை வரை வளர்த்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வழங்கியுள்ளார். பிள்ளைகளுடன் சிரித்து பாடல் பாடி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக தோன்றும். ஆனால் முன்பள்ளி ஆசிரியர்களின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் பரிதாபகரமான வாழ்க்கையை வாழ்கின்றனர். அவர்களில் பலர் பொருளாதார ரீதியாக செல்வந்தர்கள் அல்ல. ஒரு சிலரை தவிர முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு நிலையான சம்பளம் கிடைப்பதில்லை என்பதையும் நாங்கள் அறிவோம். முன்பள்ளியை போட்டிக் கல்வியை வழங்கும் மற்றொரு பாடசாலையாக மாற்ற வேண்டாம். இந்த சூழலை குழந்தைகள் அனுபவிக்கட்டும். அவர்கள் தங்கள் உலகில் வாழட்டும். ஒருவேளை இந்த குழந்தைகளிடையே சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகள் இருக்கலாம். அவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் நல்லொழுக்கம் மற்றும் இரக்கம் பற்றி அறிய முன்பள்ளியை ஒரு புகலிடமாக மாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். දරුවන්ට මේ පරිසරය විඳින්න ඉඩ දෙන්න. එයාලගේ ලෝකේ ජීවත් වෙන්න ඉඩ දෙන්න. ඔවුන්ට ඇහුම්කම් දෙන්න. නැත්නම් මේ දරුවන් අතර විශේෂ අවශ්‍යතා ඇති දරුවන් ඉන්න පුළුවන්. ඔවුන් රැක බලා ගන්න. இந்தியாவின் டெல்டா வகை கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளான 5 பேர் கொழும்பு தெமட்டகோட பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய்கள் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று உயிரியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் வைத்தியர் சந்திமன ஜீவேந்திர இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்தியாவில் தற்போதைய நாட்களில் பரவி வரும் கோவிட் வைரஸ் திரிபான B.1.617.2 என்ற டெல்டா வகை கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளான 5 நபர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இனம் காணப்பட்டுள்ளனர். தெமட்டகொடை பிரதேசத்தில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலேயே இவ்வைரஸ் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொற்று நோய்கள் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று உயிரியல் பிரிவின் தலைவர் பேராசிரியர் வைத்தியர் சந்திமன் ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கோவிட் திரிபான டெல்டா கோவிட் வைரஸ் இலங்கை சமூகத்தினுள் அடையாளம் காணப்படுவது இதுவே முதல் முறை. இதற்கு முன்னர் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் இந்திய பிரஜை ஒருவரிடம் இவ்வகை வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக பிரித்தானியாவின் B.1.17 அல்பா வகை வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய நபர்கள் 5 வெவ்வேறு பிரதேசங்களில் கண்டறியப்பட்டுள்ளதாக வைத்தியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். கொழும்பு 6, கொழும்பு 8, கொழும்பு 10, மட்டக்களப்பு மற்றும் காலி கராபெட்டி ஆகிய பிரதேசங்களிலேயே இவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர்.
மன்னரில் ஆடை தொழிற்சாலையில் கடமையாற்றுகின்ற 10 நபர்கள் உட்பட 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 572 உயர்வடைந்துள்ளது என்று மன்னர் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆடை தொழிற்சாலையில் வழமையாக செய்யப்படுகின்ற வாராந்த அன்டிஜென் பரிசோதனையின் போது 70 அன்டிஜென் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 10 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். இவர்கள் சின்னக்கடை, சாந்திபுரம், எமில் நகர், பேசாலை, விடத்தல் தீவு, பரப்பு கடந்தான் மற்றும் பண்டுவிரிச்சான் பகுதிகளை சேர்ந்தவர்கள். இதோடு சேர்த்து ஜூன் மாதம் மொத்தமாக 65 பேர் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை மொத்தமாக 572 பேரும் இந்த வருடத்தில் 555 பேரும் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை மொத்தமாக இந்த மாதத்தில் 2000 தாராபுரத்தில் இருக்கின்ற எமது இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் இதுவரை 311 பேர் அனுமதிக்கப்பட்டு 239 பேர் சிகிச்சைகளை நிறைவு செய்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கின்றார்கள். இவர்களில் இதேவேளை மன்னார் மாவட்டத்துக்கான சமூக தடுப்பூசி வழங்கலுக்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அநேகமாக ஜூலை முதல் வாரம் அளவில் நமக்கு தடுப்பூசிகள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். மக்கள் சுகாதார வழிமுறைகளை இறுக்கமாக கடைபிடித்து தொற்றுக்கு உள்ளாகாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை நேற்று இரவு 8:30 வரையில் நாடளாவிய ரீதியில் 52,008 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸானது 271 பேருக்கும் சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸானது 26,810 பேருக்கும் இரண்டாவது டோஸானது 22,501 ஸ்புட்னிக் வி கோவிட் தடுப்பூசியின் இரண்டாவது டோஸானது 2,426 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 2,436 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 17 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். நேற்றைய தினம் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 516 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 156 பேரும், குருநகல் மாவட்டத்தில் 137 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 134 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 127 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 121 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 103 பேரும் பதிவாகியுள்ளனர். ஏனைய 17 மாவட்டங்களில் 564 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் கண்டி மாவட்டத்தில் 93 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 91 பேரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 1835 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 232,527 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 195,434 பேர் குணமடைந்துள்ளனர். கடந்த 15 தேதி நாட்டில் 59 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனவே 2,374 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. தாதையர்கள் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்களுக்கு PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனை செய்வதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் இணைந்து நோயாளர்களிடம் PCR பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகின்ற சம்பவம் ஒன்று களுவஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளது. அவ்வைத்தியசாலையின் வைத்திய அத்தியாட்சகர் கே புவனேந்திரநாதன் தலைமையில் அங்கு கடமை புரியும் வைத்தியர்கள் இணைந்து இன்றைய தினம் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். முழுமையானொரு சர்வீஸை வழங்கிடும். எங்களால் உங்களுக்கு தெரியும், இங்கே கொரோனா வந்து குடிக்கொண்டு போகிறதாலே எங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து கொரோனா யூனிட் செய்கிறதுக்கு சுகாதார அமைச்சாலே எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்குரிய ரோடெல்லாம் கட்டி முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு சில தினங்களுக்குள்ள வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். நான் ஒரு வைத்திய அத்தியட்சராக இருந்தாலும் நான் ஒரு அரசாங்க உத்தியோக தலைவர்களால் என்னால் ஏழுமான உதவியும் நான் செய்வேன்ற காலத்தில் நான் எழுது. இதுவரையில் இந்த 3 கிலோமீட்டரில் 38 பேஷண்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. அந்த 38 பேஷண்ட் இந்த போர்டுள்ள போயிருக்கும்டால் எங்களை பொசிட்டிவ் உள்ள 10 பேருமே பாசிட்டிவாக வந்திருப்போம். 10 பேருக்குமே தொட்டு வந்திருக்கும். அவங்க கொண்டு இந்த ஊருக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து பேஷண்ட் கொண்டு கொடுத்துருப்பாங்க, பெரிய ஒரு தொட்டு வந்து வந்திருக்கும். அது தடுக்கணுன்றதுக்காக வேண்டியும் நோயாளர்களை அடையாளம் கண்டு குணப்படுத்தணுமென்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டியும் தான் நாங்கள் இந்த PCR-ஐ வந்திருக்கோம். இதேவழி களுவஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக இன்றைய தினம் தாதையர்கள் இணைந்து
போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தனர். இன்று நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தினை எங்களுடைய வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் அவர்களுக்கு எதிராக நாங்கள் சாதிய உத்தியோகத்தர்கள் அனைவரும் 100% சாதிய உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு எதிராக ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அண்மை காலமாக எங்களுடைய சங்கத்தின் ஊடாக அகில இலங்கை பூராக ஒரு பணி பகிஷ்கரிப்பினை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். எங்களுடைய சில தேவைகளை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த வகையிலே நாங்கள் வளமை போன்று செய்து வந்த PCR மற்றும் ஆன்டிஜென் போன்ற பரிசோதனைகளில் இருந்து நாங்கள் தற்காலிகமாக சுகாதார அமைச்சரிடமிருந்து சிறந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் வரை தற்காலிகமாக நாங்கள் சாதிய உத்தியோகத்தர்கள் அனைவரும் நாடு பூராக விலகியிருந்தோம். அதே போன்று நாங்கள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற சாதிய உத்தியோகத்தர்களும் நாங்கள் தற்காலிகமாக விலகியிருக்கின்றோம். இது நாடு பூராக இடம்பெறுகின்றது. ஆனால் இதனை வைத்துக்கொண்டு எங்களுடைய அத்தியட்சகர் அவர்கள் வைத்திய அத்தியட்சகர்கள் எங்களை பழிவாங்கும் நோக்கோடு முதற்கட்டமாக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விசேட விடுமுறை, அதாவது இந்த COVID-19 தொற்றுகளில் இருந்து அனைத்து உத்தியோகத்தர்களும் ஒரு நேரத்திலே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக விசேட விடுமுறையினை வழங்குமாறு பணிக்கப்பட்டிருந்தது. அது சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், அனைத்து வகையான அரசு துறைகளிலும் அந்த விடுமுறை இன்று வரை அமுலில் உள்ளது. ஆனால் எங்களை பழிவாங்கும் நோக்கோடு முதற்கட்டமாக எங்களுடைய அந்த விசேட விடுமுறையை ரத்து செய்திருந்தார். கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1561 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்றும் நாளையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்றும் நாளையும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொத்த விற்பனைக்காக மாத்திரம் இவ்வாறு அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பேலியகுடம் மெனிங் சந்தை மற்றும் மீன் சந்தைகளும் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சந்தையில் மரக்கறிகளின் விலை வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது. பெரும்பாலான பகுதிகளில் சில்லறை விலைக்கு விற்பனை செய்யப்படும் போது 250 கிராம் மரக்கறி 80 முதல் 90 ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நடமாட்ட கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள சூழலில் அரிசியின் விலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பானது நடுத்தர வகுப்பு மக்களை மேலும் இன்னலுக்குள்ளாக்கும் செயல் என பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 98 ரூபாவுக்கு காணப்பட்ட நாட்டரிசி கிலோ தற்போது 120 முதல் 125 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. 84 மற்றும் 85 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட வெள்ளை மற்றும் சிவப்பு அரிசி 100 முதல் 115 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிலோ சம்பா அரிசி 155 முதல் 160 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோகிராம் கீரி சம்பா 215 முதல் 220 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. எனவே இந்த விலையேற்றம் தொடர்பில் அரசாங்கம் பொதுமக்கள் சார்பாக தீர்மானங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எமென்ம ஸ்ரீலங்கா பொலிசிய மகின் சிதுக்கரன நிரோதாயன கட்டித்துவல்ட அதால மெகையும் தவுதுரட்டா தேயாக்காரட்டும கிரியாத்மக வேணும். எமென்ம நிரோதாயன ரீதியின்வல்ட அதாலோ சக்கர்வன் அத்தடம் கொட கனிம. கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1561 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சரியான முறையில் முகக்கவசம் அணியாமை, மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பயண கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இன்றும் சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எக்தினகதி வெடிம சக்கரவான் சாக்கியாவா கத்தடம் கொடுக்கணும் லபி அது தின உதாசன ஹயன் அவசான் வன பேவிசி யாத்திர கால பரிச்சேதி துல இம சாங்கியாவ 1560 பவன வேணுவா இவ்வகையும் வெடிம பிரிசாக்க அத்தடம். இறக்குமதி செய்யப்படும் பால்மா வகைகளின் விலைகளை அதிகரிக்குமாறு பால்மாக்களை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. உலக சந்தைகளில் பால்மா வகைகளின் விலைகள் மற்றும் கப்பல் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பொதியின் விலையை 350 ரூபாவாலும் 400 கிராம் பால்மா பொதியின் விலையை 140 ரூபாவாலும் அதிகரிக்க அனுமதி அளிக்குமாறு நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் பால்மா பொதி 945 ரூபாவிற்கு தற்போது விற்பனை செய்யப்படுகின்றது.
இறக்குமதி நிறுவனங்களின் கோரிக்கைக்கு அமைவாக பால்மா விலை அதிகரிக்கப்படும் பட்சத்தில் ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலை 1295 ரூபாவாக உயர்வடையும். எவ்வாறாயினும் கொரோனா பரவலுக்கு மத்தியில் மக்களின் நலனை கருத்திற்கொண்டு பால்மா விலையை அதிகரிக்கப் போவதில்லை என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எனினும் இறக்குமதி செய்யப்படும் பால்மா வகைகளின் விலையேற்றம் தொடர்பில் மீண்டும் பரிசீலனை செய்யுமாறு குறித்த நிறுவனங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஆன்லைன் ஊடாக மதுபானம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மைய தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை இவ்வாறு ஆன்லைன் மூலமாக மதுபானம் விற்பனை செய்ய முடிவெடுப்பவர்கள் மந்த புத்தியிலேயே அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என முருத்தட்டுவி ஆனந்த தேரர் கருத்து தெரிவித்துள்ளார். நாடு முழுவதுமாக பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக மதுபான விற்பனைக்கு வழியமைக்கப்பட வேண்டும் என பல தரப்பினர் தங்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக மதுவரி திணைக்கள ஆணையாளர் செய்தியாளர் சந்திப்புன்றை நடத்தி தெரிவித்திருந்தார். விசேஷம் கலிங் ரஸ்கர கண்ண அல்லது மத்பென் இதாம அதிக மிளகன யட்டத்தே நீதி விரோதி லெச புத்களின் அளவிக்கிறீம ஏ வகையம நீதி விரோதி மத்பென் கர்மாந்தே யாப்திய நிசி பிரமித்தியங் நொய்து மத்பென் சமாஜகத வீமே அவதானம வெடி வினதாட்டத் வடா வெடிப்புற இஸ்மத்து வீம் மேம தத்துவ பசுபீம் கொட்ட திபியதி மத்பென் கர்மாந்தே நியுத்து ஆயத்தன ஜாலக சுபிரி விளந்த செல் மத்பென் பாரிபோகிக்கிங் விசின் சுராவது டெபார்ட்மெண்ட் வித் விவித இல்லியும் எதிரிப்பத் கண்ணு லெபுவா மே இல்லியும் எதிரிப்பத் கொட்ட திபென்னே மார்க் கதனத்தங் ஆன்லைன் கிரமேட்ட மத்பென் லபாகனீம சந்தா மிம இல்லியும் கணனாவக் சுராவது டெபார்ட்மெண்ட் வித் லபி திபுனா ஏ அணும சுராவது டெபார்ட்மெண்ட் விசிங் டெபார்ட்மெண்ட் வே நிரீக்ஷண ஹா நிர்தேச இம இல்லியும் சம்பந்தியங் முதல் அமாத்தியான் சேவித்த எதிரிப்பத் கொட்ட திபெனவா மதுபரி திணைக்களத்தின் இந்த வேண்டுகோளுக்கு நிதி அமைச்சு நேற்று அனுமதி வழங்கியிருந்தது. ஆன்லைன் ஊடாக மது விற்பனை செய்வது சரியானது என நிதி அமைச்சு அறிவித்தாலும் அதன் இறுதி முடிவு கோவிட் கட்டுப்பாட்டு நிலையத்துக்கே உள்ளது என நிதி அமைச்சு அறிவித்திருந்தது. இவ்வாறு ஆன்லைன் மூலமாக மதுபானம் விற்பனை செய்ய முடிவெடுப்பவர்கள் மந்த புத்தியிலேயே அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டும் என முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் இன்று கருத்து தெரிவித்தார். மேக ஹரியட்டு அது மத்தங் இல்லை இல்லை கண்ட பேர் தங்கல்ல மனுஷாட்டு இக்க வார்த்தை வாங்கிதான் தமங்க கிதறகிறேன் பொண்ணுத்தரம் தத்திய ஆண்டு அத்திக்கிறானாம் அப்படி தன்னேமே அதில் பிரதிபத்தி குகாடுது யான்னு கீழே இப்ப ஆண்டு விட்டு கீனவா பிரதிபாப்பி கருக்கோ கட்டிக்கிறேன் ரஜாக்னாம் மே பிரதிபாத்தி ஆரக்ஷா கரண்டு ஜனசமாஜ சீராச்சார ஜனசமாஜா கரண்டனாம் குணதரம் வரதனேக ஜனசமாஜா கரண்டனாம் மே வகை தீந்து கண்டிப்பா ஸோ அப்படி பேதிரி ஓகேனவா தீந்து கத்தாயிட்டா மே மத்தன் ஓதிரியும் குடாதரூபவாத வினாத்தத்திர பாத்திராஜி வேணே முழு மணிம் மே மத்தன் பானு பதஹாட்டம் ஹேச் கரண்டு புழுவண்ணம் வின ஆதாய மார்க குழாகுன்னு புழுவண்ணம் மங்கிதல் ஏகதமாய் அவசியம் வேணே. இது எவ்வாறாயினும் ஆன்லைன் ஊடாக மதுபானம் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கோவிட் 19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மைய தலைவர் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கோவிட் 19 பரவு தடுக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா மேலும் தெரிவித்தார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தனை என்பவரின் வழிகாட்டலில் செயற்பட்ட குழுவினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பானதுறை வளான பிரதேசத்தில் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிகம மற்றும் அதனை சூழலுள்ள பகுதிகளில் அண்மையில் போதைப்பொருள் கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரரான ஹரக் கட்டான என அழைக்கப்படும் நதுன் சிந்தன் என்பவரினால் இந்த போதைப்பொருள் கடத்தல் வழிநடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பாணந்துறை வளான குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சமூக வலைதளங்களின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பெண் ஒருவர் உட்பட மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் திஹாரி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையை அடுத்து நாட்டின் மேலும் சில பிரதேசங்களில் போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடைய மேலும் சில நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். திஹாரி பிரதேசத்தில் மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்களிடமிருந்து 4 தொலைபேசிகள் மற்றும் கடனட்டை 13 கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று பஹத்கம பிரதேசத்தில் 50 வயதான நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர்களிடமிருந்து 420,000 ரூபாய் பணம் மற்றும் 4 கடனட்டையும் கைப்பற்றப்பட்டுள்ளது.
இதற்கு மேலதிகமாக பிரதேச ரீதியாக போதைப்பொருள் வியாபார நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்த மேலும் ஐவர் வெளிகம மற்றும் மாத்தறை பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த போதைப்பொருள் கடத்தல்கள் தற்பொழுது துபாய் நாட்டில் உள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தற்காரரான ஹரக் கட்டான் என அழைக்கப்படும் நதுன் சிந்தன் என்பவரினால் இந்த போதைப்பொருள் கடத்தல்கள் வழிநடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதேவேளை இன்று கொழும்பு பேலியாகொடை மற்றும் வனாத்தமுள்ள பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 28 கிராம் ஹெரோயின் மற்றும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கணேயமுள்ள குடு சஞ்சீவின் சகா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட கார் மற்றும் ஹெரோயின் பொருளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை அரசாங்கத்தினால் 227 சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வர்த்தக சங்க உறுப்பினரான மஹிந்த ஜெயசிங்கவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் இன்று காலை 2 கடலாமைகள் பாரிய காயங்களுடன் கரை ஒதுங்கியுள்ளன. அண்மையில் இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றிய கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆபத்தான பொருட்கள் என சந்தேகிக்கப்படும் சில பொருட்களும் மன்னார் கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கியுள்ளன. கடுமையான காயங்களுடன் இன்று காலை 2 கடலாமைகள் தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. அவற்றில் ஒரு கடலாமை உயிரிழந்துள்ளதுடன் மற்றைய கடலாமை உயிருடன் காணப்படுகிறது. கடற்படையினர் குறித்த கடலாமைகள் கரையொதுங்கியுள்ளமை தொடர்பாக உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். எனினும் நீண்ட நேரமாகியும் வட ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு வராத நிலையில் உயிருடன் போராடும் கடும் காயங்களுடன் கரையொதுங்கிய மற்றைய கடலாமையை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் வங்காளி மற்றும் சிலாவத்துறை கடற்பகுதிகளில் கடலாமைகள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு எழுப்புவதற்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.